இதுவரை க்ரூ மீடியா ரூம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க சேனலோட அப்டேட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்டேட்ட தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் நிறுவனத்திலிருந்து குறுநீசிக்காக பிடிஆர் சிவகுமார். தலைப்புச் செய்திகள். விஓசி துறைமுகத்தில் நடைபெற்ற ஜெட்டி ஒன் மெக்கனைசேஷன் பணிக்கான தொடக்க பூஜை. ஜார்சிகுடா சிபிபி கிளையண்டிடம் வெகுவாக பாராட்டு பெற்ற நமது சிஎன்டி குழுவினர். நமது ஐபிபி சைட்டில் மீண்டும் ஒரு சாதனை நிகழ்த்திய ஆபரேஷன் குழுவினர். இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். விஓசி துறைமுகத்தில் நடைபெற்ற கோல் ஜெட்டி மெக்கனைசேஷன் பணிக்கான தொடக்க பூஜை. நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தெர்மல் பவர் பிளான்ட்டுகளில் ஓயாண்டம் பணியினை தொடங்கி படிப்படியாக போர்ட் ஹேண்ட்லிங், இபிசி மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ரயில்வே மற்றும் மைனிங் பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து பல சாதனைகளை படைத்து தனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி வருகிறது. அது மட்டுமல்லாமல் நமது நிறுவனம் செய்து வந்த அனைத்து ப்ராஜெக்ட் பணிகளையும் ஒப்பந்த நாட்களுக்கு முன்னதாகவே பணிகளை நிறைவு செய்து வெற்றி பெற்று வருகின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள வ உ சிதம்பரனார் துறைமுகத்தில் நமது நிறுவனம் கோல் ஜெட்டி ஒன் மெக்கானைசேஷன் அமைத்து கொடுப்பதற்கு டான்ஜிட்கோ நிறுவனம் ஒப்பந்தம் வழங்கியுள்ளது. இதில் டிசைன், இன்ஜினியரிங் இன்க்ளூடிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெரைன் டக் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் போன்றவை இந்த ப்ராஜெக்டில் அடங்கும். இதில் 2000 டிபிஹெச் கேண்ட்ரி கிராப்டைப் ஷோர் அன்லோடர் 2 மற்றும் 4000 டிபிஹெச் கன்வேயர் சிஸ்டமை வடிவமைத்து தற்போது உள்ள கன்வேயர் சிஸ்டமுடன் ஒன்றோடொன்று இணைக்கப்பட உள்ளனர். இப்பணிக்கான தொடக்க பூஜை 14/4/2021 அன்று காலை 9:30 அளவில் வஉசி துறைமுகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் தலைமை பொறியாளர் திரு கிருஷ்ணகுமார், வஉசி துறைமுகத்தின் தலைமை பொறியாளர் திரு ரவிக்குமார் மற்றும் அனல்மின் நிலையத்தில் மேற்பார்வை பொறியாளர்கள் SEM1 திரு செந்தாமரை கண்ணன், SEM2 திரு ஸ்ரீதர், SEES திரு காஜா மஹிதீன், SEO திரு சத்யநாராயணன், SEPA திருமதி ராஜலட்சுமி, SEC திருமதி யமுனாராணி, EECHP1 திரு பி ராம்குமார் மற்றும் செயற்பொறியாளர்கள், வஉசி துறைமுகத்தின் மேற்பார்வை பொறியாளர்கள், செயற்பொறியாளர்கள் அனைவரையும் நமது நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் திரு VR செந்தில்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சந்தன மாலை அணிவித்து வரவேற்றார். மேலும் இப்பூஜையில் நமது நிறுவனத்தின் பிரசிடென்ட் திரு ஏ சிவகுமார், திரு கே சுகுமார், துறை மேலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் தலைமை பொறியாளர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் பேசும்பொழுது, நமது நிறுவனம் இந்த ப்ராஜெக்ட் பணியினை 31/3/2022 அன்று அனைத்து பணிகளையும் முடித்து தருவதாக ஒப்புதல் அளித்துள்ளதால் அதற்கான வழிமுறைகளை எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமலும் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒரு குழுவாக ஒருங்க இப்பணியினை விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 31/3/2022 முடிச்சோம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்மளாலான அனைத்து ஒத்துழைப்பையும் அவங்க செய்யணும். மோரோவர் இது வந்து அவங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கு, இபி ஒர்க்குன்னு நம்ம பார்க்கக்கூடாது. இட்ஸ் ஏ டீம் ஒர்க். எல்லாருமே நம்ம கொலீக்ஸ் தான், கோ ஒர்க்கர்ஸ் தான். இட் இஸ் அவர் டீம். சென்னை ராதா எம்ப்ளாயீஸ், அவங்க சப்கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ், அவங்க நார்த் இந்தியன் எம்ப்ளாயீஸ், ஹார்பர் எம்ப்ளாயீஸ், போர்டு எம்ப்ளாயீஸ்னு நம்ம பிரிக்கக்கூடாது. நம்ம போர்டோட கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் அஞ்சு விதமான ஒர்க்கர்ஸ் நம்ம கூடி வேலை செய்கிறோம். நம்ம எல்லாரும் இட்ஸ் ஏ டீமாக இருந்தே இட் இஸ் அவர் ஒர்க், இட் இஸ் அவர் டீம்னு நினச்சி எல்லா ஈகோவையும் தனியாக கலத்தி வச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ சீக்கிரம் முடிய என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ, எவ்வளோ சீக்கிரம் பாடுபடணுமோ பாடுபடும்படி உங்களுடைய சிறந்த ஆழ்த்தையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முழு ஒர்க்கு அதுக்கு நீங்கள் நிர்வாகத்துக்கு கொடுக்கணும். மின்சார வாரியம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதன் பிறகு நமது மேனேஜிங் டைரக்டர் திரு VR செந்தில்குமார் அவர்கள் பேசும் பொழுது, அமீரகம் மற்றும் இந்தியா முழுவதும் மொத்தம் 35 சைட்டுகளில் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் எங்கள் நிறுவனத்தில் பாதுகாப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து அதிலும் பல விருதுகளை பெற்று வருகிறோம்.
மேலும் ரயில்வே மற்றும் மைன்ஸ் பணிகளிலும் சிறப்பான பங்களிப்பினை அளித்து வருகிறோம் என்றும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஸ்டோடம் சுற்றுலா ரயில் பெட்டியை தமது நிறுவனமே வடிவமைத்து குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே தயார் செய்தோம். அதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரயில் இயக்கத்தை துவக்கி வைத்தார். ஆரம்பத்தில் ஒரே ஒரு விஸ்டோடம் ரயில் பெட்டி செய்வதற்கான ஒப்பந்தம் மட்டுமே கிடைத்தது. அதன் வெற்றியை தொடர்ந்து தற்போது 10வது விஸ்டோடம் ரயில் பெட்டியை தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது பெருமிளனரி டீம் மெம்பர் விசிட் வந்தபொழுது விஸ்டோடம் ரயில் பெட்டியில் வடிவமைப்பை கண்டு பாராட்டினர் என்று பெருமையுடன் தெரிவித்தார். மேலும் இச்செய்தியானது சில தினங்களுக்கு முன்பு தினமலர் நாளிதழில் வெளியானது என்பதும் தெரிவித்தார். இப்பொழுது ஆந்திராவிலும் ரயில் பெட்டிகளை எந்த ஒரு காலதாமதம் இன்றி கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாகவே பணிகளை செய்து முடித்தோம். அதே போன்று இந்த கோல் ஜெட்டி ஒன் மெக்கானைசேஷன் பணிகளை அனைவரின் ஒத்துழைப்போடு சிறப்பாக செய்து முடிப்போம் என்று தெரிவித்தார். As on date, we are scheduling perfectly. It is going with our scheduled time of week. Recently, we have completed this network project of this. Just I want to tell you, we have asked for 40 days to complete work because of Corona and accident issues. Then MD told me, at least we have to complete within 25-30 days. As MD requested, we have completed within 21 days. Clearly, we have commissioned the system is working very perfectly. And the time on the அப்படின்னா 40 மீட்டர் ரேட்டுக்கு டிஸ்மேண்டல் பண்ணி திருப்பி இறக்குன்றது, அதனால வந்து வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கு. நீங்கள் அரேஞ்ச் வெரிக்கும் அரேஞ்ச்மெண்ட் கெட் தக்கறேன் சாப்பிட்டு அதனால் பண்ணதுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து தட் இஸ் வெரி ரீசெண்ட். நாங்கள் வந்து சொல்கிறத விட வி ஹவ் ப்ரூவ்ட் வெரி ரீசென்ட்லி. ஸோ வாட் எவர் ஜாப் வி ஆர் எக்ஸிக்யூட்டிவ், எல்லா ஜாப்லையும் பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் த ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டும் இந்த பக்கம் நாங்கள் வந்து அகத்த ஷெட்யூல் முடிச்சுக்கலாம். எங்களுக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஜேஎஸ்டி சிபிபி கிளையண்டிடம் வெகுவாக பாராட்டு பெற்ற நமது சிஎன்டி குழுவினர், நமது ஜார்சிகுடா சிபிபி சைட் சிஎன்டி குழுவினர் ஸ்டாக்கர் கம் ரீக்ளைமர் செய்த மாடிபிகேஷனின் மகத்துவம் மற்றும் பயன்பாடுகள் குறித்து அறிந்த வேதாந்தா உயரதிகாரிகள் சிஎன்டி குழுவினரை வெகுவாக பாராட்டி ஊக்குவித்தனர். மாடிபிகேஷன் விவரம் பின்வருமாறு. ஸ்டாக்கர் ரீக்ளைமர் 1 ஃபேஸ் 1 நியூ HMI பேனலை எரெக்ஷன் கிராஃபிக் டிசைனிங் டேக் அசைனிங் அண்ட் கமிஷனிங் செய்து வெற்றிகின்றனர். HMI பேனல் அதற்கான ஸ்பேர் கிடைக்காமல் சர்வீஸில் இல்லாமல் இருந்து வந்தது. ஆகையால் நமது சிஎன்டி குழுவினர் நியூ HMI பேனலை வைத்து சர்வீஸில் எடுத்துள்ளனர். இதனை ரெசிடென்ட் மேனேஜர் மிஸ்டர் அசோக் குமார் மற்றும் டெபுட்டி ரெசிடென்ட் மேனேஜர் மிஸ்டர் சரவணன் வெகுவாக பாராட்டினார்கள். மேலும் இதுபோல் ஸ்டாக்கர் ரீக்ளைமர் 2 ஃபேஸ் 2 வடிவமைத்ததால் வெகுவாக பிரேக் டவுன்கள் குறைக்கவும் மற்றும் ஸ்டாக்கர் ரீக்ளைமர் தரத்தை மேம்படுத்தவும் உதவும். நமது ஐபிபி சைட்டில் மீண்டும் ஒரு சாதனையாக நிகழ்த்திய ஆபரேஷன் குழுவினர் நமது ஐபிபி புதிய மைல்கல்லை எட்டி பிடித்திருக்கிறது. இதுவரை இல்லாத நமது குழுவின் திட்டமிடல் மூலம் கடந்த ஜூன் மாதம் அதிகப்படியான நிலக்கரியை ரீக்ளைமிங் த்ரூ கன்செப்ஷன் 54% செய்து வெற்றி பெற்றனர். அது மட்டுமல்லாமல் ட்ரக் ட்ரிப்ளர் த்ரூ ஹையஸ்ட் அன்லோடிங் 314,272.95 மெட்ரிக் டன் செய்து வெற்றி பெற்றனர். இதற்கு முன்னால் கடந்த டிசம்பர் மாதம் 294,164.74 மெட்ரிக் டன் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நமது குழு கடந்த நவம்பர் 2019 டு இன்றைய தினம் வரை 65% அச்சீவ் செய்ததை பாராட்டி நமது வேதாந்தா சிஹெச்பி டெபுட்டி மேனேஜர் மிஸ்டர் டிபன்குமார் கோஷ் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து நமது ஐபிபி சைட் ENV டீம் தொடர்ச்சியாக தூய்மை பணியின் முன்னேற்றத்திற்காக பாராட்டு சான்றிதழ் பெற்றனர். ஐபிபி சைட் கடந்த மாதம் வேதாந்தா சிஹெச்பி துறையில் வாக்குரு ஆடிட் செய்து பங்கர் ஃபுளோர் மற்றும் BC6A, B7AB, 8AB லொகேஷன்ஸ் தொடர்ச்சியாக முன்னேற்றத்தின் காரணமாக வேதாந்தா சிஹெச்பி டெபுட்டி மேனேஜர் மிஸ்டர் தருண்குமார் வர்மா அவர்கள் நமது குழுவின் ENV இன்சார்ஜ் மிஸ்டர் கிரீஷ் சௌபே அண்ட் ENV குழுவினருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து மிஸ்டர் கிரீஷ் சௌபே கூறுகையில் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆபரேஷன் டீம் அவர்களின் ஒத்துழைப்பின் மூலம் கிடைத்த பரிசு என்று கூறினார். பின்னர் நமது நிறுவனத்தின் ஐபிபி சைட் ரெசிடென்ட் மேனேஜர் மிஸ்டர் கே ரவி மிஸ்டர் ஆர் இளவரசன் அவர்கள் ஆபரேஷன் குழுவினருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர். இதுபோன்ற நமது நிறுவனத்தின் செய்திகளுக்காக குருநியூஸில் இணைந்திருங்கள். உங்களுக்காக தொகுத்து வழங்கியது BTR சிவகுமார். சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் குரு மீடியா. அத்துடன் பிளே ஸ்டோரில் இருந்து குரு ஆப் டவுன்லோட் செய்யவும். குரு ஆப்பின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.